ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன வ்ளாகுன்னு பார்த்திங்கன்னா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம அதிரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மூணு பொருள் இருந்தால் போதும் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பச்சரிசி பச்சரிசி வெள்ளம் அதாவது ஏலக்காய் இந்த மூணு ஐட்டமும் இருந்தால் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்லேயே ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா வந்து மிக்ஸியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் அதை எதுவும் ஃபில்ட்ரு பண்ணல ஏன்னா மிக்ஸியில் அரைக்கும் போது ரொம்பவே நைஸாக ஓடிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாவு காய்ச்சுறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிலோ வெள்ளம் அதாவது ஒரு கிலோ அரிசினா ஒரு கிலோ வெள்ளம் சேர்த்துக்கணும் இப்போ நான் அந்த வெள்ளத்தையும் இடித்து வச்ச வெள்ளம் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து காய்ச்சிட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் எள்ளு சேர்த்துக்கிட்டேன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனால சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு சில பேர் லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாகவும் சேர்த்துப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சேர்த்துட்டேன் இப்போ பாகு வந்து சூப்பராகவே ரெடியாயிடுச்சு இப்போது தண்ணியில் கரைஞ்சதுன்னா அந்த பாகு ரெடியாக இருக்காது இந்த மாதிரி நம்மளோட கையில் ஒட்டி கம்பி பதத்தில் வந்துச்சுன்னா அந்த பாகு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மாவும் சேர்த்து நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி விழாத அளவுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பாகு கொஞ்சம் கலராகவே இருந்துச்சு நான் வந்து கருப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன் அதுவே வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குது நல்லா வந்து அந்த கட்டிலாம் இல்லாமல் அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி பாகோடு அந்த மாவோடு சேர சேர நல்லா கட்டியாகிடும் நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஒன் டேலையும் போடலாம் நெக்ஸ்ட்டு டே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சின்னு இது இன்னும் நாலு போக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கட்டி ஆகிடும் இப்போ நான் சாம்பிளுக்காக கொஞ்சம் ஆயிலில் வச்சு அதிரச போட்டு பார்க்குறேன் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு ஆனால் கலர் தான் கொஞ்சம் டார்க் கலரில் இருந்துச்சு அதிரசம் கலரு ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ